நேற்றிருந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் வேதனை அடைய செய்தது நடிகர் மாரிமுத்து அவர்களுடைய காலமான செய்திதான். மாரடிப்பால இவர் காலமாயிட்டாரு அப்படிங்கிற வேதனையான செய்தி வெளியானதுமே எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி ஆனாங்க. அதே போல ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த இடத்துக்கு வந்தாரு. இப்ப நான் நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இப்பதான் என் கனவு இல்லத்தை வாங்கியிருக்கேன் அப்படின்னு மாரிமுத்து அவரு நிறைய இடங்கள்ல இந்த விஷயத்த அவரே சொல்லியிருப்பாரு. அந்த வகையில இவர் சேர்த்து வச்ச சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமா இவர் நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலோ, படத்தை வந்து இயக்கியிருந்தாலோ, உதவி இயக்குனரா வேலை செஞ்சிருந்தாலோ, அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு வருமானமோ எந்த ஒரு பெரிய வரவேற்போ இவருக்கு கிடைச்சதே கிடையாது. இவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தது அப்படின்னா எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல் தான். இவரே ஒரு முறை சொல்லியிருப்பாரு, சீரியல்ல நடிக்க என்ன கூப்பிட்டாங்க, அந்த சமயத்துல எனக்கு இவ்வளவு சம்பளம் வேணும், யோசிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா தான் என்ன இந்த நாடகத்துல நடிக்க வச்சாங்க அப்படின்னு நிறைய உண்மைகளை அவரே சொல்லியிருப்பாரு. மாரிமுத்து அவர்களுக்கு பெரிய அளவுல சொத்து அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இல்ல. ஏன்னா அவங்க வீட்டுல 8 பேர் இருக்காங்க, 8வதா பிறந்தவர் தான் இவரு. நிறைய பேர் வந்துட்டு இவங்க குடும்பத்துல இருக்கிறதுனால அப்பவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த சமயத்துல இவரு சினிமா தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி சினிமாவுக்காக சென்னைக்கு வந்துட்டாரு. எல்லாருமே இவர் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. அவங்களுடைய வீடே பார்த்தா ரொம்ப சின்ன வீடுதான். அவங்க சொந்த ஊரை காண்பிச்சிருந்தாங்க, அவங்களுடைய அம்மா அவங்களை எல்லாம் காண்பிச்சிருந்தாங்க. ரொம்ப எளிமையா இருக்காங்க, அவ்வளவு பெரிய ஆடம்பரம் எல்லாம் யாருமே இல்ல, அவ்வளவு தூரம் எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தா இப்பதான் அவர் ஒரு வீடு கட்டியிருக்காரு, சொந்த வீடு, கனவு இல்லம்னு சொல்லுவாங்கல்ல அந்த இல்லத்தை இப்பதான் நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு சொந்த கார் இருக்கு, இப்ப ஒரு வீடு இருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னோட சொந்த ஊர்ல ஒரு ஓட்டு வீடு, கொஞ்சம் நிலம், இதெல்லாம் இருக்கு. அவ்வளவுதான் பெரிய அளவுல அவரு சம்பாதிக்கவெல்லாம் எதுக்குமே வந்துட்டு அவ்வளவு தூரம் அவருக்கு கிடைக்கல. இப்பதான் அவரு பிரபலமானாரு, இப்பதான் அவருடைய சம்பாத்தியமும் அதிகமாச்சு. இந்த நேரத்துல இப்படி நடந்துருச்சு, குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துலதான் யார் கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆயிருச்சு அப்படின்னு வேதனையான சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப எளிமையான மனிதர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய சோகமான பதிவுகளை பதிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் ஆறுதலை சொல்லிக்கலாம்.